ஏ சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த பாரத பூமியாம் புண்ணிய பூமியில் எண்ணாடாகிய தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான சத்தியவான்கள் பிறந்த இந்த புனித பூமியில், இந்த கலியுகத்தில் கூட பல சத்தியவான்கள் பிறந்து இந்த பூமியிலே, இந்த பூமியில் உள்ள மனித இனத்தை, மானுட ஜென்மத்தை பேரானந்தமாக வாழ வைக்க வேண்டும் என்ற இறைவனுடைய ஆவலால், ஈசனுடைய ஆவலால் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த தமிழ் மண்ணிலே பிரதானமாக சிவ வழிபாடு, சைவ நெறி தலை தூக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இது காலத்தின் கட்டாயம், இது இறைவனுடைய ஆணை, இதை யாரும் மாற்றி அமைக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், சைவமும் சிவமும் தமிழும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட விஷயமாகும். இது யுகம் யுகமாக இந்த பூமியிலே நடக்கின்ற அற்புதம். அப்படி நாம் வாழும் காலத்திலே இன்றைக்கு இந்த நிகழ்வை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவண்ணாமலைக்கு சென்றீர்கள் என்று சொன்னால், அண்ணாமலை கருவறையை இருட்டாக தான் இருந்தது, கோயிலே இருட்டில் கடந்தது, பிரகாரங்களெல்லாம் வவ்வா புழுக்க இருந்தது, வாடைகள் வரும், வழிபாடு செய்யக்கூடிய நிலையில் இல்லாத சூழல் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையை 10 லட்சம் பக்தர்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாற்றம் ஒரு 5-10 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றம். உலக மக்களே, தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் சைவர்களாக மாறி கழுத்திலே உத்ராக்கம் அணிந்து, நெற்றியிலே திருநீர் அணிந்து, அணிதினமும் திருவாசகங்களையும் திருமுறைகளையும் ஓதக்கூடிய உணரக்கூடிய நிலையில் இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கலியுகத்திலே அதர்மங்களை குறைத்து சத்தியத்தையும் தர்மத்தையும் நீதியையும் இறைவந்த பூமியிலே நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்பிவிட்டான். அதற்கான பணிதான் தற்பொழுது தொடங்கியுள்ளது. ஆகையால் நாம் நினைத்து சிவத்தை வணங்க முடியாது, சிவத்தினுடைய அனுமதி இல்லாமல் சிவத்தை எவரும் வணங்க முடியாது. இது என் வாக்கல்ல, சான்றோர் வாக்கு. மாணிக்க வாசக பெருமான் பதிவு செய்கின்றார். என்ன பதிவு செய்கின்றார்? அவன் அருளாலே அவன் தாள் வணங்குகிறார். ஈசனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் ஈசனுடைய அனுமதி வேணுமா? அவர்கள் மட்டும்தான் ஈசனை வணங்க முடியுமா? ஈசனை வணங்க வேண்டும் என்று சொன்னாலே ஈசனுடைய அனுமதி வேண்டும். ஆனால் ஒரு ஈசனுக்கே ஆலயம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இடத்தில் ஒரு சிவாலயம் அமைய வேண்டும் என்று சொன்னால் அது நாம் நினைத்து அமைக்கக்கூடிய விஷயம் அல்ல, இறைவன் விரும்பி அமையக்கூடிய விஷயம் அது. அப்படி என்று சொன்னால், ஓர் இடத்திலே ஒரு சிவாலயம் அமைகிறது என்று சொன்னால் அது ஈசனுடைய உத்தரவின் பேரில் மட்டுமே அவ்விடத்திலே சிவாலயம் அமைக்க முடியும். ஆதிகாலத்தில் அமைக்கப்பட்ட ஆலயங்களை இன்றைக்கு உலகத்தில் உள்ள அத்துணை நாடுகளும் ஆய்வு செய்கின்றன. உலகத்தினுடைய மையப்பகுதி எங்கே இருக்குது என்று சொன்னால் அது தில்லையிலே கூத்தபெருமான் திருப்பாதத்தை வைத்திருக்கின்ற இடம் என்று அறிஞர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஆகாயத்தில் நின்று பார்த்தால் அண்ணாமலையும் தில்லையும் காலாத்தியும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படி என்று சொன்னால் இந்த பூமியில் உள்ள ரேகையிலே, மையப்பகுதியிலே ஆளுமை கொண்ட மண்ணில்தான் ஈசன் அமர்வான். ஈசன் அமர்கின்ற இடம் அறத்தோடும் சத்தியத்தோடும் தர்மத்தோடும் நீதியோடும் வாழக்கூடிய, அதை பாதுகாக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருக்கும் இடத்தில்தான் ஈசன் அமைவான் என்பதுதான் நம் காலகாலமாக நம் முன்னோர்கள் நமக்கு உணர்த்தி சென்ற சத்தியமாகும். ஆகமங்கள் என்ன சொல்லுகின்றன? ஓர் இடத்திலே ஒரு சிவாலயத்தை அவ்வளவு சீக்கிரம் பரிபாலனம் செய்ய முடியாது. அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான ஆன்மாக்கள் அவ்விடத்தில் வந்து இறைவனை வணங்கி இறைவனை அழைத்தால்தான் அவ்விடத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை அமைக்க முடியும் என்றுதான் ஆயிரக்கணக்கான சிவாலயங்களை இந்த தமிழ் மண்ணிலே நம் முன்னோர்கள் பிரதிஷ்டை செய்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 37 மாவட்டங்கள், 15,324 கிராமங்கள், ஆனால் எவ்வளவு சிவாலயம் இருக்கின்றது? இன்றைக்கு கணக்கெடுத்தால் கூட 20,000-க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இருக்கின்றன. அதிலே பாதிக்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இன்றைக்கு இடிந்து கேட்பாரற்ற நிலையில் கிடக்கின்றன. அப்பணிகளெல்லாம் தற்பொழுது ஆங்காங்கே உள்ள உண்மையான பக்தர்களை கொண்டு
இயேசுனுடைய அருளால் நல்ல சான்றோர்களுடைய நிதி ஒத்துழைப்பால் அந்த திருப்பணிகள்லாம் தற்பொழுதே தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. 5 ஆண்டு காலமாக திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய அருளால் தற்பொழுது எங்களுடைய உலகளாவிய ஆன்மீக சங்கம் தமிழ்நாட்டிலே 22 மாவட்டத்திற்கு மேல் உள்ள சிவாலயங்களை, 600க்கும் மேற்பட்ட சிவாலயங்களை எடுத்து மக்களை ஒன்று சேர்த்து நிதி எடுத்து அவர்கள் கையில் கொடுத்து அவர்களையே அறத்தோடு அந்த பணியை செய்ய வைக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெருமான் எங்களுக்கு கொடுத்து அருளினார். அந்த பணியை தற்பொழுது செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது 190க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் தற்பொழுது திருப்பணி நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலே 65க்கும் மேற்பட்ட சிவாலயங்களை திருப்பணி முடித்து திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா பெருமானுடைய திருவருளால் எங்களுடைய கரங்களாலேயே செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை பெருமான் தந்தருளினான். அவ்வாறாக தமிழ்நாடு முழுவதும் தற்பொழுது சிவாலய திருப்பணிகள் நடக்கின்றன. அப்படி நடக்கும் பொழுது ஒரு சிவாலய திருப்பணியை சாதாரணமாக யாரும் செய்ய முடியாது. அது பெரிய தவத்தின் பயனாகும். அப்படி ஒரு சிவாலய திருப்பணி நடக்கும் பொழுது அங்கே நீங்கள் 1 செங்கல் எடுத்து கொடுத்தால் கூட 3 வேலி 21 தலைமுறையில் செய்யப்பட்ட பாவம் அக்கணமே வெளியே அறுபடும் என்பது சான்றோர் வாக்கு. அதை தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள். புள்ளினால் 5 கோடி, புதுமண்ணால் 10 கோடி, சுட்ட செங்கல்லினால் கோயில் கட்டினால் 100 கோடி, கரும் கல்லினால் கோயில் கட்டினால் கையிலையை விட்டு அகலாறுதாமே என்றார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஓரிடத்திலே ஒரு சிவலிங்க திருமேனி வெயிலிலும் மலையிலும் கடப்பதை பார்த்து கொண்டு செல்லாமல் அந்த திருமேனிக்கு மேலே பில்லாலேயோ கீத்தாலேயோ ஒரு கொட்டா போட்டு வைத்தால் 5 கோடி வருடம் அந்த ஆன்மாவிற்கு கைலாயத்தில் இடமாம். கடைசி காலம் வெட்டி வெட்டி உயிர் பிரியும் பொழுது உன்னுடைய ஆன்மாவை சிவகணங்கள் வந்து மேலதாளத்தோடு கைலாயத்திற்கு அழைத்து செல்லுமாம். புள்ளினால் 5 கோடி, புதுமண்ணால் 10 கோடி, மண்ணை மிதிச்சு மண்ணால் கோயில் கட்டினால் 10 கோடி வருஷம் கைலாயத்தில் இடமாம். சுட்ட செங்கல்லினால் கோயில் கட்டினால் 100 கோடி வருஷம் கைலாயத்தில் இடமாம். தெரிஞ்சோ தெரியாமலோ கரும் கல்லினால் கோயில் கட்டினால் கையிலையை விட்டு அகலாறுதாமே என்ற சான்றோர் வாக்கு சத்தியமாகும். கருங்கல்லினால் ஒரு சிவாலய திருப்பணியை செய்துவிட்டால் அந்த ஆன்மா இறக்கும் பொழுது அந்த ஆன்மாவை மேலதாளத்தோடு சிவகணங்கள் கைலாயத்திற்கு அழைத்து சென்று கைலாயத்திலே சிவத்தோடு சிவகணங்களோடு மறுபடியும் அந்த ஆன்மாவிற்கு இந்த பூமியிலே பிறப்பு என்கின்ற வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை தரக்கூடிய நிகழ்வுதான் இந்த கலியுகத்திலே இன்றைக்கு நம் தமிழ்நாட்டிலே 1000 கணக்கான கிராமங்களிலே சிவாலய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி நடக்கக்கூடிய திருப்பணிகள் யாரெல்லாம் அன்பர்கள் இந்த நிகழ்வை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே செயல், உங்களுக்கு எண்ணிலடங்காத துன்பங்கள் இருந்து பண வசதிகள் இருந்து பொருளாதாரத்திலோ அறிவிலோ பதவியிலோ நீங்கள் சிறந்திருந்தால் இல்லாமல் இருந்தாலும் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு நீங்கள் பிறந்த மண்ணிலே சிவாலயம் இடிந்து கிடக்கிறது என்று சொன்னால் உங்களால் முடிந்த உதவியை செய்து அந்த ஆலயத்தை தூக்கி நிறுத்தி அந்த ஆலயத்தை நித்திய ஒருகால பூஜை ஆச்சார அனுஷ்டானத்தோடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்கள் ஏற்படுத்தினால் போதும், நீங்கள் 21 தலைமுறையில் செய்யப்பட்ட பாவங்களெல்லாம் அக்கணமே அறுபடும் என்பதுதான் சான்றோர் வாக்கு. இப்பொழுதே சப்தசாகர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.